வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான குயிக்கான ரசம் தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்து கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சி போட்டுக்கோங்க. ரசம் வந்து கையில் செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் அந்த தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், அப்புறம் மிக்சியில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, 2 பல் 2 பச்சை மிளகாய், அப்புறம் 2 கப்பு கருவேப்பிலை காம்போடு போட்டால் தான் டேஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு, நல்லா சட்டி காஞ்சோன்னே 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ ரசம் ஓரளவுக்கு இப்படி முறக்கூட்டி லைட்டாக கொதிச்சோன்னே உப்பு போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.